உருவாரத்தில் காம்படிஷன், மிஸ்டர் தமிழ்நாடு காம்படிஷனு. சரி, ஒரு 5 கிலோ தம்பல் சுகுன்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ட்டு 5 கிலோ தம்பல் சுகு. அந்த காம்படிஷன் போய் பண்ணேன், தோத்துட்டேன். அதில் ஒரு வெறி, நம்ம ஜிம்மு போடணும், இந்தமாரி ரொம்ப கஷ்டமாரி கஷ்டப்பட்ட மாரி பசங்க கஷ்டப்படக்கூடாது. இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் அடிச்சுன்னு இருக்காங்க. ஸோ இந்த ஜிம்மெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு அண்ணன்ட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். அண்ணா ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தம்பி வந்து நம்ம ஜிம்மு வந்து யூடியூப்பில் எடுத்து போகிறாருனா பெரிய விஷயம். அப்படிலாம் இல்லை, நான் ஏதோ உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசலாம், உட்காந்து பேசலாமா நம்ம? ஆ சரிப்பா. ஆ, உங்களை வந்து நான் சாமி அண்ணன் ஜிம்மு வச்சுருந்தாங்க, அதில் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தேன். என்ன இப்போ நான் போன ஜிம்மில் வந்து அவர் சரியாக சப்போர்ட்டே பண்ண மாட்டார். ஏதோ ஏதோ சட்டை கட்டினா கடுப்பாப்பில், பசங்க யாருனா வந்து நம்மகிட்ட வந்து கேட்டாங்கன்னா சும்மா செம்ம கடுப்பாவார். சரி, ரொம்ப இருக்கனால கேட்பாங்க கண்டிப்பாக. சரி, அவர் நம்மளை போகிறதுக்கு ஐடியா பண்ணிட்டார், எப்படின்னு அனுப்பின்னு முடிவு பண்ணார். சரி, நான் போயிடுறேன். ஒரு 5 கிலோ தம்பிள்ஸ் மட்டும் கொண்டா, ஒரு வாரத்தில் காம்படிஷன், மிஸ்டர் தமிழ்நாடு காம்படிஷனு. சரி, ஒரு 5 கிலோ தம்பிள்ஸ் கொண்டான்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ட்டு. 5 கிலோ தம்பிள்ஸ் அந்த காம்படிஷன் போய் பண்ணேன், தோத்துட்டேன். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் மசில் பக்கா ரிப்டாக இருக்கும். தம்பிள்ஸும் கிடையாது, வேறு ஜிம்முக்கும் போகல நான். இந்த ஜிம்மு விட்டு இன்னொரு ஜிம்மு அடிக்கடி ஜிம் மாறினுக்கிறேன், எதனா சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த காம்படிஷன் லாஸ் ஆகிடுச்சு. அதில் ஒரு வெறி, நம்ம ஜிம்மு போடணும், இந்தமாரி ரொம்ப கஷ்டமாரி கஷ்டப்பட்ட மாரி பசங்க கஷ்டப்படக்கூடாது. இல்லை அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வெறியில் போட்டேன். கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நினச்சேன், ஒரு 8 ரூபா ஆகும்னு பார்த்தா இழுத்துன்னு போயிடுச்சு. அப்படியே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே போட்டு விட்டு லோனுக்கு போட்டு ரெடி பண்ணியாச்சு. அது மணி மைண்டில் போடல ஃபஸ்ட்டு, பார்ப்போம் நம்மளால. இதில் ஒரு இது என்னென்னா, இப்போ பசங்க எல்லாருமே வந்து கஞ்சா கிஞ்சான்னு அடிக்ட் ஆகிட்டானுங்க. கரெக்ட், ரொம்ப மோசமாக போகுது. இதில் வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 பேரைனா மாற்றணும். அதேமாரி இந்த காம்படிஷன் பண்ணுறான்ல பசங்க, ஆமாம், அவனுங்களெலாம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும். காம்படிஷன் பண்ணுறானுங்கன்னா அவனுக்கு ஃபீஸ் கிடையாது. ஓ, அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இங்கே போ அங்கே போ, கண்டிப்பாக ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவன் எப்போ 24 hours ஸ்கீ கேட்டானா ஸ்கீ குத்து நீ ஒர்க் அவுட் போட சொல்லுவேன். சட்டை கைட்டுட்டே போடு. ஜிம்மில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணு, ஃபீஸ் வாங்க மாட்டேன். ஆனால் நம்ம ஜிம்மில் பண்ணுற அந்த நிறைய வாட்டி நான் கடுப்பாக இருக்கிறேன் அந்தமாரி. அதனால் ஏன்னா அவனுக்கு படுற கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். கரெக்ட்ண்ணா, கரெக்ட், கண்டிப்பாக. சரி, அதே கஷ்டம் அவனுக்கு படக்கூடாது. நம்மளுக்கு ஏற்ற மாரி ஆணுங்களும் கரெக்டாக இருக்கணும். இங்கே பண்ணிவிட்டு உணரத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தால் அது கடுப்பாக இருக்கும். அது எல்லா மாதத்துக்கும் விருப்பறான். ஆனால் என்னென்னா, இதுமாரி மற்ற இடத்துல எப்படின்னா, ஜிம்முக்கு நம்ம காம்படிஷன் பண்ணுவோம், மெடிசன்லையும் எடுத்து துட்டு எடுத்துக்கணுங்க, பவுடர் வாங்கி கொடுத்துலையும் துட்டு எடுத்துக்கணுங்க, ஃபீஸ்லேயும் பைசா எடுத்துருவானுங்க. அவனே கஷ்டப்பட்டு வயிற்றில் வாயை கட்டி அதில் வந்து வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பைசா எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். பசங்க பாவம், அதில் இவங்க வேறு துட்டு அடிப்பாங்க. இதை பார்த்து நான் நிறைய லாஸ் ஆகிருக்கு. அந்த லாஸ் வந்து பசங்க எவனும் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக இது ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு நல்ல ஜிம்மு. அதாவது ரொம்ப இந்த ஏழ்மையிலேருந்து அண்ணன் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நானே வெளியிலேருந்து ஜிம்மு பார்க்கும்போது சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் உள்ளே வந்து பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன், உண்மையே ஷாக் ஆகிட்டேன். இந்த கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கீழே உள்ள அந்த டிசைனு எல்லாமே, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்கீங்க. வெறும் ஆக்சுவலாக வெறும் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் கிராஸ் ஃபிட்டு எல்லாமே வச்சுருக்கீங்க. ஆமாம், இது வந்து ஃபுல்லாக பசங்களுக்காக தான், நம்ம பசங்களுக்காக தான் பண்ணியிருக்கிறேன். சில பேர் வந்து கேட்பாங்க, என்னென்னா இது ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸை போட்டு சம்பாதிக்கிறது வழி பண்ணணும். பசங்க வரட்டும், பசங்க போட்டோம், நம்மளால ஒரு 10 பேர் ரெடி பண்ணால் போதும், அதே சந்தோஷம் தான் நம்மளுக்கு. கரெக்ட், ஆக்சுவலாக மணி மைண்டட் இல்லாமல் உடம்பு வந்து ஃபிட்னஸை வந்து ஃபிட்னஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து வேணும்னா நம்ம அண்ணன் ஜிம்முக்கு தான் வரணும். அப்போ கண்டிப்பாக பார்த்துலாம், கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்தாங்கன்னா. அதேமாரி இவனுக்கு வந்தவனையுமே 6 pack வேணும், செஸ்ட் வேணும்ன்றதான் அதுக்கு நடக்காது. ஃபஸ்ட்டு 3 months கம்பல்சரி வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ணுற ஒர்க் அவுட்லேயே தெரிஞ்சிடும் பையன் இன்ட்ரெஸ்ட் ஆகிறானா இல்லையான்னு சொல்லிட்டு. கரெக்ட், அதுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட் பண்ணு. நம்ம சொல்கிறத கேட்டானுங்கன்னா அவங்கள மாற்றி விட்டுலாம், ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஜிம்மு போட்டிருக்கேன்னா, நான் வந்து பாடி பில்டிங் பண்ணதுக்காகலாம் போடல. பொதுவாக நான் வந்து ஒரு ஆர்த்தோ டெக்னீஷியன்.
எந்தெந்த மசில்ஸு என்ன எப்படி இப்போ ஒர்க் அவுட்டு எந்த இந்த எலும்பு இந்த இதுக்கு இந்த ஒர்க் அவுட் தான் கொடுக்கணும் அது எல்லாமே பொதுவாகவே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் 30 காம்படிஷன் மேலே பண்ணியிருக்கேன். கரெக்டாக அதான் காம்படிஷன் பார்த்தா அது என்னால் கவுண்டே பண்ண முடியல, ஏன்னா லிஸ்ட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது. நான் மைண்டில் வச்சுன்னு சொல்லலான்னு பார்த்தா என்னாலே முடியல. சரி, உங்கள்கிட்ட கேட்டலாம் தான். சில பேர் கேட்டிருப்பானுங்க, இப்போ ஒரு 5 பேர் வச்சுன்னு ஜிம் போடுறானுங்க, ரன் பண்ண முடியுமா, என்னால் கஷ்டம் அப்படி இப்படின்னானுங்க. அதெல்லாம் காதில் வாங்கி அப்படி போட்டாச்சு, பார்த்துலாம் விடு, நம்ம பசங்களுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கிறேன். இந்தமாரி கஷ்டப்படுற பசங்களுக்காக தான் பண்ணுறேன். பாடி பில்டிங் படும்போது நம்ம பட்ட கஷ்டம் இருக்குது பேர் கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்குமே. அந்த டைமில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவனுக்கு எவ்வளோ பைசா குத்தி எக்ஸ்பென்சிவ் பண்ணி வரானுங்க, அவனுங்களை போயிட்டு பணம் கொடுங்கண்ணா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு செம்ம கடு போயிட்டானுங்க. பிஸ்னஸாக எல்லாருமே பிஸ்னஸாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக, பாடி பில்டிங்கு. ஸோ அந்த பிஸ்னஸ் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியம் அதுக்காகவே நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது. இவனுங்க பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஃபுல் ப்ரிப்பரன்ஸ் பாடி பில்டிங் பண்ணவனுக்கு எப்போ வேணாலும் 20 ஷோப்பனு. இந்த பொருளுக்கெல்லாம் வந்து எனக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதே ரேட்டு தான் வாங்கி கொடுப்பேன். அதையும் அவனுக்கு தப்பாக நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதை நான் ஏமாற்ற மாட்டேன். அந்த கடவுள் மேலே சத்தியம், அது அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஓப்பன் டாக் இருக்கு, நீங்கள் பேசுறது கண்டிப்பாக புரியுது. கண்டிப்பாக அது இல்லாமல் நீ வந்து நீங்களாம் கூட ஃபர்ஸ்ட் அந்த ஜிம்முக்கு வரும்போது என்னை பார்த்துருந்தீங்கன்னா கொடுமையாக இருந்திருப்பேன். தெரிஞ்சிருக்கு ஒரே தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு வந்து நிறைய பேர் கூட வந்திருக்கானுங்க, அவங்க 24 ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறதுனால 24 எப்போ கூப்பிட்டாலும் நான் ஓடும். என்னை சுற்றி ஒரு கும்பலே இருக்கும், சரக்கு அடிக்கும் போது கூட அந்த கும்பல் இருக்கும். ஆனால் இப்போ நான் ஒரு ஜிம் ஆரம்பிச்சிருக்கிறேன், உட்காந்து அழுதுருக்கிறேன், யோசிச்சிருக்கிறேன், என்னடா மற்றவங்களுக்குனா நம்ம ஓடி நிற்போம், ஒருத்தம் கூட வரலையே. சரிண்ணா நான் பணம் என்ன தேவைப்பதான்னு தானே வச்சுக்கிறேன், 3 கழிச்சு கொண்டு அதுவும் கேட்கல. ஏதாவது ஹெல்ப் வேணுமா வந்து வேலை செய்யணுமா அதுவும் கேட்கல. 3 காம்படிஷன் வந்து இந்த ரம்மி மாலில் முடித்தேன், ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் முடித்தேன். அப்படியே கண்டினியூஸாக உட்காந்து நான் இப்போ நானே தான் ஒர்க்கு ஃபுல்லாக நானே தான் பண்ணேன், ஒரு மாதிரி ஆகிட்டேன். அழுதுருக்குறேன் உட்காந்து, என்னடா இவ்வளோ பண்ணிடுறோம், ஒருத்தவங்க கூட நம்மளுக்கு இது பண்ணலையான்னு சொல்லிட்டு, பரவாயில்ல விடு, பசங்களாம் இப்படி தான் இருப்பானுங்க, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி ஈற்றி கொண்டு வந்துட்டேன். அது உங்கள் உழைப்பு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மணி மைண்டில் போடல நான், கரெக்ட், ஏதோ வாடகை கொடுக்கறதுக்கும் கரண்ட் பில்லுக்கும் வந்து நான் பார்த்து அப்புறம் பார்ப்போம். கடவுளோட இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுமே யாருக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து இது பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆளுங்க கூட இருக்கிறவங்க எப்படி தெரியுமா, நம்ம கெட்டு போகிறவரையும் நம்மளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்ல விஷயம் வரும்போது என்னன்னு கூட கேட்க மாட்டேறாங்கப்பா, சீரியஸாக கேட்கவே இல்லை, என்னப்பா ஆரம்பிச்சுரு, என்ன ப்ரோ என்னப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேன் இது அப்படின்னு எவனும் ஒருத்தரும் கேட்கல. ஆனால் தனியாக சின்ன சுத்தும் போது அட்வைஸ் மட்டும் பண்ணாங்க பக்காவாக, இப்போ ஒரு ஆள் கூட கேட்கல. பார்த்துலாம் விடு, இன்னும் நான் யங் ஜெனரேஷன் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். நம்ம ஜிம் வந்து வேற லெவலில் போகும், எல்லா ஸ்டேஜ் ஏறுவாங்க. உங்களோட வெற்றி ஏற்றி உங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி நீங்கள் பல பேரோட வெற்றி பின்னாடி இருக்கீங்க. கண்டிப்பாக 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 நம்ம உங்களுக்கு தான் தம்பி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னை சப்போர்ட் பண்ணி இது பண்ணி பெருமையாக நடிக்கிறேன். எப்பா நம்மளையும் நம்பி ஒருத்தர் வந்து இது பண்ணாப்பிலே. ஆக்சுவலாக அது என்னோட இதெல்லாம் உங்களோட உழைப்பு, அது நான் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் தனியாலாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி அதுவும் இவ்வளோ பெருசாக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, அது வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையணுன்றது என்னோடவும் ஒரு விருப்பம். அது தேங்க்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த விருப்பம் வரும். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக வரவங்களுக்கு கிளாஸ் பார்க்கா சொல்லிக் கொடுப்பேன் நான், அவங்களோட ஃபிசிக்ஸ் பார்த்து கொடுப்பேன். எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் கொடுக்க மாட்டேன், அவனோட ஃபிசிக் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிளாஸ். ஒரே மாட்டு மட்டும் அந்த மாதிரி இருக்கே இருக்காது, உங்களுக்கு என்ன தேவையோ அதான் கொடுப்பேன். அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸ் அதுதான் வேணும். ஆமாம், இது தெரியாது இவனுக்கு, ஏன்னா ஒல்லியாக இருக்கிற பையன் கூட குண்டா போடுவான், அவனுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டு வேஸ்ட். அது கரெக்ட், இவனுக்கு வேறு கிளாஸ், அவனுக்கு வேறு கிளாஸ். சூப்பர், தேங்க்யூ தம்பி, தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, கூட நிற்கிறது நமக்கு சந்தோஷம் கண்டிப்பாக. ஓகேப்பா.